பொருளே ஸ்ரீராமனே அற்புதம் அவன் மகிமை அரும்பொருளே ஸ்ரீராமனே ஸ்ரீராமச்சரிதம் கேள் அனுக்ரஹம் பெறலாம் நாமே ஸ்ரீராமச்சரிதம் கேள் அனுக்ரஹம் பெறலாம் நாமே மங்களரூபன் மங்களமருள்வான் மனதிலே தியானம் செய் ஸ்ரீ நரஹரி பல சுகங்களை தருவது ராமாயண சுபகாவியம் சுகங்களை தருவது ராமாயண சுபகாவியம் அற்புதமவன் மகிமை அருள்பொருளே ஸ்ரீராமனே ஸ்ரீராமச்சரிதம் கேள் அனுக்ரஹம் பெறலாம் நாமே ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ராம ரகுகுலநாத என்னை காப்பாற்றுங்கள் எம்மை காப்பாற்ற விரைந்தடி வாருங்கள் இந்த துஷ்டனை பறித்து விடுங்கள் நாதா மன வருத்தத்தை நிறுத்து மனநாள் குறித்து உமக்கு நானே மனாளனாவேன் மைத்துனர் அவர்களே வணக்கம் அண்ணி அவர்களே வணக்கம் வினைகள் அகலும் என்று எண்ணினேன் அது விமானத்தில் பறந்து வருகின்றது தங்கள் எண்ணம் நிறைவேறியதா அண்ணா உன் எண்ணமும் நிறைவேறியது சூர்பனகை என் மனம் கவர்ந்தவளை நான் கவர்ந்து வந்து விட்டேன் அந்த ராமனின் பந்தம் இனி ராவணனுக்கே சொந்தம் உன் முகத்தில் காயத்தை கொடுத்த அவ்விருவருக்கும் யாம் அகத்தில் காயத்தை கொடுத்திருக்கும் எமது தமக்கையை அவமதித்தால் எம்மை அவமதித்ததற்கு நிகர் இனிமேல் தாமதிக்காதீர்கள் கவர்ந்து வந்த சீதையை உடனே மனம் புரிந்து கொள்ளுங்கள் அண்ணா பந்தத்தால் அவளை பிணைத்துக் கொண்டு பிறகு அவளை அடைத்துக் கொள்ளுகிறேன் என் இதயம் மனம் கலங்காதீர்கள் யாமும் தங்களை போன்ற அச்சம் மேலோங்கி உள்ளது பரிவு மேலோங்கிய உள்ளத்தோடு சீதையை கவருதல் பாவம் என்று அறிவுறுத்தினேன் இருப்பினும் அண்ணன் எம்மை சபையோர் முன்னால் அவமதித்து சென்று விட்டார் திவ்ய விமானமே எமது வேண்டுகோளை ஏற்று எமது மணாளன் இருக்கும் இடத்திற்கு கொண்டு செல் வா விமானமே துரித கதியில் பறந்து போ பறந்து போ கரம் கூப்புகிறோம் ரகுகுலநாதா என்னை காப்பாற்றுங்கள் எம்மை இங்கிருந்து அழைத்து செல்லுங்கள் ரகுகுலநாதா வரமாட்டான் உன் துணைவன் இந்நேரம் உம்முடைய ராமன் உன்னை இழந்த துக்கத்தில் உயிரையும் இழந்திருப்பான் நிச்சயம் இல்லை என் வருத்தம் ஒழிய தங்கள் வன்மை அழிய எமக்கு அருள் பொழிய எமது ரகுகுலநாதன் நிச்சயம் வாழ்வார் அவ்வளவு நம்பிக்கையா உனக்கு உன் போன்ற துஷ்டர்களை நாசம் செய்வார் என்ற நம்பிக்கையில் தானே சுவாசம் வைத்திருக்கிறேன் நான் பஞ்சவடிக்கு வந்த பொழுது எமது ஆவலை புரிந்து கொண்டு உமது பதியை விட்டுக் கொடுத்திருந்தால் இன்று நீ இப்படி லங்காதிபதியிடம் அகப்பட்டுக் கொண்டிருக்க மாட்டாய் மாறாக நம் இருவரும் ராமனுக்கு துணைவியாக இருந்திருக்கலாம் ஸ்ரீராமரை போன்ற மணாளரை அடைய பல காலம் தவம் செய்ய வேண்டும் சூர்பனகை உயிர்களை வதம் செய்யக்கூடாது உயிர்களை பற்றி உனக்கென்ன கவலை நீ உன் மகனை பறிகொடுத்த சோகம் மறப்பதற்கு முன்னர் இன்னொரு ஆண்மகனின் தேகம் தேடியவள் தானே நீ சீதா உன் கள்ளத்தனம் அழிக்க என் உள்ளத்துயர்ந்தவர் ஓடி வருவார் பார்த்து விடுவோம் அதையும் பார்த்து விடுவோம் சீதை எமது அண்ணன் உம்மை அணைத்துக் கொள்கின்ற கணத்தில்
நீ இப்பொழுது கூறிய ராமன் உன்னை காக்கவோ கடை தொடுக்கவோ இங்கு இருக்க மாட்டான். உன்னை பறிபோட அணைத்த துணைவன் இங்கு இல்லை என்று எண்ணாதே. ஏனென்றால் இனிமேல் லங்கைதான் உமக்கு அயோத்தி, லங்கைதான் உமது மாளிகை, அதோடு லங்கேஸ்வரன் உமக்கு சுவாமியாவார். உன் பெண்மையை இழந்தவுடன் தூயவளான நீ அறக்கி இணைத்தவளாவா? நாசியை இழந்தாய், இருப்பினும் நற்புத்தி ஏற்படவில்லையே உனக்கு. என்னுள் கலந்த என் இறைவனால் உமது இனமே மண்ணில் விழும். உன்னோடு வந்த 14,000 வீரர்கள் ஒரே கணையால் மடிந்ததை மறந்துவிட்டாயா சுர்பனகை? உமது பராக்கிரமம் பொருந்திய அண்ணன்களான கரதூஷணர் என்னும் அரக்கர்களை மாய்த்தது என் கணவர்தான். இதையெல்லாம் கண்ட பிறகும் உன் மனதில் நல்லெண்ணமே எழவில்லையா? உன்னை போன்ற காம பேய்களை ஒரு கணம் கூட தாமதிக்காமல் அழிப்பார் அவர். சத்தியம் அனைத்தையும் மறந்து தகாத வார்த்தைகளால் பொய்யுரைத்து உமது மூத்தண்ணன் ராவணனுக்கு எம்மை கவர்ந்து வருகின்ற திட்டத்தை மொழிந்திருக்கிறாய். தமக்கை தன் அண்ணனுக்கு பாசத்தை அளிக்க வேண்டும். இருப்பினும் அதற்கு மாறாக நீ உன் உடன் பிறந்தவர்களுக்கு நாசத்தை அளிக்கிறாய். ஹரக்கிதானடி நீ! உன்னை போன்ற ஒரு பெண் யாருக்கும் தமக்கையாக அமையக்கூடாது. ஒருவேளை அமைந்தாலும் அவள் வாழக்கூடாது. குலத்தை அழிக்க வந்தவளை உமது சகோதரன் ராவணனோடு சேர்த்து உன் முழு இனத்தையும் அழித்தொழிப்பார் ரகுகுலநாத. மாப்பாவி ராவணனை மணந்திருக்கின்ற அத்தனை பெண்களும் விதவையாய் நிற்பதை காண்கின்றோம். என்ன துணிவிருந்தால் இப்படி கூறுவாய்? இந்த சீதை நம் முழு அரக்க இனத்திற்கே சாபம் இடுகின்றாள், அவமதிக்கின்றாள். செல் இங்கிருந்து! என்னையா செல் என்கிறீர்கள்? மீண்டும் ஒருமுறை சீதையின் முன் தோன்றாதே. என்னை பார்த்தா பேசாதே, சென்று விடு. வீரர்களே, சீதையை அசோகவனத்தில் சிறை வைக்கவும். படும் பாடு இது கொடியது, இதன் விளைவோ மிக கடுமைதான். பேதையோ மேதையோ எவர்க்குமே துயரும் துன்பமும் ஒன்றே. செய்வதை அறியார் தன்னிலை மறந்தார், சூழ்ந்திடும் வினை வயப்பட்டா. யாரும் அறியார் துயர்தனை இங்கு ரட்சிப்பவரும் எவரோ. எவருமை இங்கு சூழ்நிலை அறியார் ரட்சிப்பவரும் எவரோ. இதன் விளைவோ மிக கடுமைதான், ரட்சிப்பவரும் எவரோ. அது என்ன ராமண்ணா? சீதையின் கைவளை ஜடாயு கூறியது சரிதான் லக்ஷ்மணா. அந்த ராவணன் சீதையை ஆகாய மார்க்கமாகத்தான் கவர்ந்திருக்கிறான். தாம் கொண்டு செல்லப்படும் திசையை நாம் அறிந்து கொள்ளத்தான் ஆபரணங்களை அடையாளமாக்கியிருக்கிறான். அவளை தேடி நாம் வருவோம் என்று முழு நம்பிக்கையோடு சென்றிருக்கிறான். ஆனால் யாம் செயலற்று போய் நிற்கின்றோம். அஸ்திர சஸ்திரத்தில் நிகரில்லாத திறமை பெற்றிருந்த போதும் என்னால் அவளை காக்க இயலவில்லை.
அதை நினைத்து வெட்கப்படுகிறேன் லக்ஷ்மண். ராமண்ணா, லக்ஷ்மணா, விவாகத்தின் போது மனமாற வாக்களித்தேன். சுகதுக்கத்திலும் சரி எந்த சந்தர்ப்பத்திலும் சீதைக்கு துணை இருப்பேன் என்று கூறி சபதம் செய்தேன். சீதையும் எமக்கு துணை இருப்பேன் என்று அவள் வாக்கை காப்பாற்றி விட்டாள் லக்ஷ்மணா. தான் புனிதவதி என்பதை அவள் நிரூபித்து விட்டாள். அரச வைபவத்தை சொந்தங்களையும் இழந்து அவள் எம்மோடு வனம் வந்து விட்டாள். புன்னகையோடு அவள் என் துன்பங்களையும் பகிர்ந்து கொண்டாள். ஆனால் எம்மா, எமது வாக்கையும் காப்பாற்ற இயலவில்லை, சீதையையும் காப்பாற்ற இயலவில்லை. இனி அவளே சீதை, இனி அவளை என்று சந்திப்பேன் லக்ஷ்மணா? என்னை நானே நிந்தித்துக் கொள்கிறேன். எம்மை மன்னித்து விடு சீதை, எம்மை மன்னித்து விடு. ராமண்ணா, யாம் அந்த ராவணனை மன்னிக்க போவதில்லை, மன்னிக்க போவதில்லை. வணங்குகிறோம் அண்ணா. சொல் விபீஷணா, குறைகளையும் மறைகளையும் உணர்த்த வந்து விட்டாயோ? உறவு முறையில் நீ எமக்கு இளையவன். உமது பேச்சும் நடவடிக்கையும் ஏனோ எமக்கு எதிரியை நினைவூட்டுகிறது. யாம் தர்மத்தை நிலைநாட்டினாலும் கூட உமக்கு அதர்மமாக தெரிகின்றது. ஸ்ரீராமரின் மனைவியான சீதையை அபகரித்து வந்தது அப்படி எந்த தர்மத்தில் சேரும் என்று புரியவில்லை அண்ணா. ராட்சச தர்மத்தில் சேரும். ஆவலை தூண்டிய பொருளை பறித்துக் கொள்ள வேண்டும். இதுவே நமக்கு தர்மமாகின்றது. அதர்மத்தை செய்துவிட்டு அதுவே தர்மம் என்று வீண்வாதம் புரிகின்றீர்கள். கெடுமதியாளன் கெடுவது உறுதி. நற்பாதையில் வடுவி அவன் வெற்றியை தழுவியதும் இல்லை. அது புரிந்தும் கூட வந்த விஷயத்தை மட்டும் கூறு. கரம் கூப்பி கேட்கிறோம் அண்ணா. இப்பொழுதே ஜனக நந்தினியை ஸ்ரீராமரிடம் ஒப்படைத்து விடுங்கள். எமது விரோதியை ஸ்ரீராமன் என்கிறாயா? தன் ஸ்திரீயை இழந்தவருக்கு இங்கு ஸ்ரீ என்ற மரியாதையா? நீ கௌரவிக்க வேண்டியது இந்த ராவணன் ஒருவனைத்தான். எமது தீரத்தை பராக்கிரம புஜபலத்தை கண்டு ஸ்ரீஹரையும் வாயடைத்து நின்றான். மதிப்பென்று கூறினாலே அது லங்கேஸ்வரனையே சார்ந்தது. அந்த ராமனை ஸ்ரீராமர் என்று அழைத்து விபீஷணா, இப்பொழுது லங்கேஸ்வரனையே அவமதித்துக் கொண்டிருக்கிறாய். அப்படி இல்லை அண்ணா, தாங்கள் அகங்காரத்திற்கு அடிமையாகி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆம், ஏனென்றால் அகங்காரம்தான் என் போன்ற பராக்கிரமசாலிகளின் அலங்காரமாகின்றது. அதை பற்றி உமக்கு என்ன தெரியும்? தர்மம் அதர்மம் என்று பிதற்றிக் கொண்டிருக்கும் உன் போன்ற கோழைக்கு இது தெரியாது. கடமை தவறுவது மடமை என்பது எனக்கு தெரியும். இருப்பினும் நான் தங்கள் உடன் பிறந்த விபீஷணன், தங்கள் நலனை பற்றியே சிந்திப்பதால் மீண்டும் கரம் கூப்பி பிரார்த்திக்கின்றேன். இப்பொழுதே சீதையை ராமனிடம் ஒப்படைத்து விடுங்கள் அண்ணா. அது நடக்காது. ஒப்படைக்க வா புஜம் புடைக்க கவர்ந்து வந்தோ அந்த அற்புத சுந்தரி இந்த லங்கேசனுக்கு மனைவியாய் மாறுவாள். இன்று அவள் அசோகவனத்தில் இருக்கிறாள், நாளை அரச மாளிகையில் இருப்பாள். இந்த இலங்கைக்கே அரசியாய் மாறுவாள், இந்த லங்கேசனின் மனைவியாய் மாறுவாள். அண்ணி அவர்களே, என்னவாயிற்று மைத்துனர் அவர்களே, தங்கள் அறிவுரையை ஏற்றாரா? அதற்கு வாய்ப்பே இல்லை. அவர் சீதையை தன் பட்டத்து ராணியாக மாற்ற எண்ணுகிறார். அற்ப புலன்களுக்கு அடிமையாகிவிட்டால் சொற்ப உயிர் கூட மிஞ்சாது என்று அவருக்கு தெரியவில்லை. ஸ்ரீராமரின் அஸ்திர மகிமைகளை வார்த்தைகளால் சொல்ல இயலாது, அவரை வெல்லவும் இயலாது. சீதை என்ற ரூபத்தில் வந்து இனத்தின் அழிவே அசோகவனத்தில் பாதம் பதித்திருக்கிறது. தமது பிதாவின் வாக்கை பூர்த்தி செய்வதற்காக எந்த ராமன்
தமது ராஜ்யத்தை இழந்து 7 வருட வனவாசத்தை ஏற்றுக்கொண்டுள்ளாரோ அதே ராமன் தன் மனைவி சீதைக்கு விவாகத்தின் போது கொடுத்த வாக்கை பூர்த்தி செய்ய இலங்கைக்கு வரமாட்டாரா என்ன? வந்தே தீருவார். தடைகள் அனைத்தையும் உடைத்துக் கொண்டு நிச்சயம் வந்து சேருவார். சீதைக்கு முக்தி அளிக்க சத்திய ஸ்வரூபன் வருவார். வந்தால் என்ன ஆகும்? யுத்தம் துவங்கும் அண்ணியார். தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் யுத்தம், சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் யுத்தம். அதில் வெற்றி பெறப்போவது யார் என்று தங்களுக்கே தெரியும் என்று எண்ணுகிறேன். ராமாயணம் அல்லது வானவர்களா? இவ்வையகத்தில் உள்ள இரண்டு வீரர்களால் மட்டும்தான் எமது புஜத்தை துண்டிக்க இயலும். அப்படி என்றால் தாங்கள் ராமலக்மணரா? ஆம், நீ கூறுவது சரிதான். இருப்பினும் நீ எப்படி எங்களை பற்றி அறிந்து கொண்டாய்? நாங்களும் இதற்கு முன்னர் உன்னை பார்த்ததும் இல்லை. பல யுகங்களாக நான் தங்களைத்தான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். எம்மை எதிர்பார்த்தாயா? அது எதற்காக? எமக்கு தாங்கள் முக்தி அளிக்க வேண்டும் என்று. நான் அரக்கநல்ல ரகுகுலநாதா. யாம் கபந்தன் என்ற கந்தர்வனாவோ அஷ்டாவக்ரர் என்ற முனிவரின் சாபத்தால் அரக்கனாக மாறினோம். அப்படி எந்த துஷ்கர்மத்தை செய்து தூய முனிவரிடம் சாபம் பெற்றாய்? கந்தர்வனுக்கு கர்வம் கூடாது. பல காலம் தவம் செய்து பிரம்மதேவரான நான்முகனாரிடம் மரணமற்ற தீர்காயுசு என்ற வரத்தை பெற்றுவிட்டேன். அதனால் அகங்காரம் மேலோங்கியது. பார்ப்பவர்களோடெல்லாம் பகை வளர்த்து துன்புறுத்திக் கொண்டிருந்தேன். எம்மை அவர்களால் அழிக்க இயலவில்லை. காரணம், என்னை மரணம் நெருங்காது என்ற வரத்தை பிரம்மதேவன் எமக்கு அளித்து விட்டாரே. விசித்திரமான கொடூரமான அரக்க உருவாக மாறி முனிவர்களுக்கு அச்சம் தந்தேன். அதில் ஆனந்தமும் அடைந்தேன். அப்படித்தான் அஷ்டாவக்ரர் என்ற முனிவரையும் மிரட்டினேன். கர்வம் கொண்ட கந்தர்வா, பிரம்மதேவனிடம் வரம் பெற்றதால் ரிஷி முனிகளுக்கு அச்சம் தருவதோடு ஏளனமாக பேசும் உனக்கு இப்பொழுதே சாபம் இடுகிறோம். எப்படி அரக்கனாக மாறி ரிஷி முனிவர்களை மிரட்டி வந்தாயோ அந்த அரக்கனைப் போல வாழ்ந்து உனது அழிவிற்காக காத்துக்கொண்டிரு. அந்த மகா தபஸ்விக்கு கோபம் மேலோங்கியதால் கமண்டலத்தில் இருந்த நீரை கையில் எடுத்து அக்னியை சாட்சியாக்கி எமக்கு சாபம் கொடுத்து விட்டார். விகாரமான ரூபத்தோடு உன் வினைகளை எண்ணி வருந்து என்று கூறினார். நான் பலமுறை அவர் பாதம் பற்றி கண்ணீர் வடித்ததால் சாபத்தை திரும்பப் பெற இயலாது என்றாலும் விமோச்சனம் கூற இயலும் என்று கூறினார். திரேதாயுகத்தில் ராமன் தம் தம்பியோடு துணைவியை தேடிக்கொண்டு வருகையில் அவர்களாக முன்வந்து உமது நீண்ட கரத்தை துண்டித்து உன்னை அக்னிக்கு இரையாக்கினால் அப்பொழுது நீ இழந்த சுந்தர வடிவத்தையும் திவ்ய ஞானத்தையும் மீண்டும் பெறுவாய் என்று கூறினார்.
இருப்பினும் இப்படி ஒரு ரூபத்தையும் நீண்ட புஜத்தையும் எப்படி அடைந்தாய்? அமரனாகிவிட்ட செருக்கில் அமரேந்திரனுக்கு சவால் விடுத்தேன். அவரால் எம்மை கொல்ல இயலவில்லை. ஆனால் வஜ்ராயுத பலத்தால் எமது சிரசையும் பாதங்களையும் வெட்டி எமது வயிற்றோடு இணைத்து விட்டார். அப்போதிருந்து யாம் நீண்டு வளர்ந்த எமது கரத்தால் வனத்தின் பிராணிகளை பிடித்து உண்ணுகிறோம். மதிகெட்டோருக்கு உமது வாழ்க்கை ஒரு பாடமாகட்டும். உம்மை கண்டால் உளம் நோகின்றது. எமக்கும் தங்கள் நிலையைக் கண்டு உளம் நோகின்றது. காரணம், பிரபுவின் துணைவியை ஒருவன் கவர்ந்து சென்று விட்டான். உண்மைதான் கபந்தனே. நீ எப்படி இதை பற்றி தெரிந்து கொண்டாய்? விளக்கமாக கூறு. நீ கூறும் விவரத்தை வைத்தே மாதாவை தேட வேண்டும். ராம லக்ஷ்மணரே, முனிவரின் சாபத்தாலும் என் மீது இந்திரனின் வஜ்ராயுதம் பாய்ந்த காரணத்தினாலும் எமது ஞானம் குன்றி போய்விட்டது. என்னை தாங்கள் அக்னியில் இட்டு எரித்த பிறகு, நான் மீண்டும் எனது பழைய கந்தர்வ ரூபத்தை அடைந்த பிறகு அந்த ஞானமும் என்னை வந்து சேரும். பிறகு நான் சீதா பிராட்டியாரை பற்றிய விவரங்களை கூற இயலும். இந்த சரீரத்திலிருந்து எமக்கு முக்தி அளித்து அருள் புரியுங்கள் ராமச்சந்திர பிரபு. சூரியன் அஸ்தமிக்கின்ற சமயத்தில் எம்மை ஒரு பள்ளத்தில் இட்டு அப்பள்ளத்திற்கு தீயிட்டு விடுங்கள். பிறகு நான் கந்தர்வ வடிவெடுத்து சுந்தர வடிவான உங்களுக்கு உதவி செய்ய இயலும் இறைவா. இருப்பினும் யாம் உம்மை உயிரோடு தீயிலிட இயலாதே. அப்படி செய்வதால் தங்களை எந்த தோஷமும் பற்றி கொள்ளாது. பிரம்மதேவர் எமக்கு அளித்த வரத்தால் எம்மை தங்களால் அஸ்திரத்தாலும் அழிக்க இயலாது. ஆனால் அஷ்டாவக்ரரின் சாப விமோச்சனத்தின்படி இந்த சரீரத்தை அழிக்க இயலும். அதற்கு தாங்கள் என்னை அக்னியில் இட்டு பஸ்மமாக்க வேண்டும். அப்படி செய்தால் இந்த விகார ரூபத்தில் இருக்கும் பிணியிலிருந்து நான் முக்தி பெறுவேன். எனது கந்தர்வ ரூபத்தையும் பெறுவேன். ராமச்சந்திரமூர்த்தியே, அன்போடு எமக்கு உதவிடுங்கள். இந்த அரக்க உருவத்தை தீயில் இடுங்கள். தங்கள் பிணியையும் நான் போக்கி விடுகிறேன். லக்ஷ்மணா, இங்கு அக்னியை உருவாக்கு. உங்கள் உத்தரவு ராமண்ணா. இருப்பினும் ரிஷிமுக பர்வதம் செல்லும் மார்க்கத்தை யார் கூறுவர்? தங்கள் பயணத்தை மீண்டும் தொடருங்கள். தென் திசையில் இருக்கும் மலை முகடுகளையும் பல வனங்களையும் தாண்டி சென்றால் பம்பை என்ற பெயருள்ள ஒரு புனித நதியையும் சென்றடைவீர்கள். அங்கே மகா முனிவர் மதங்கரின் ஆசிரமம் உள்ளது. அவரது தபோபலத்தின் பிரபாவத்தால் கொடியவர்கள் அந்த ஆசிரமத்தை நெருங்கினால் அவர்களது தீய சரீரத்தை தீ அழித்து விடுகிறது. மதங்க முனிவர் இப்பொழுது அங்கு இல்லை. இருப்பினும் அவரது பரம சிஷ்யான மகா தபஸ்வினி சபரி அந்த ஆசிரமத்தில்தான் வசிக்கிறார். அவர் தமது குருவின் ஆணைக்கு இணங்க ஸ்ரீ ராமரை எதிர்பார்த்து காத்திருக்கிறார். மனித குலத்தின் பகவானான தங்களை மானசீக பகவானாய் ஏற்று நித்தம் தங்களுக்கு பூஜை செய்கிறாள். தாங்கள் அம்மூதாட்டியை சந்திக்கையில் அத்தூயவள் சுக்ரீவரை சந்திக்கின்ற மார்க்கத்தை கூறி புண்ணியத்தையும் அடைவார். யாம் பரமபதத்தை அடைய அனுமதி தாருங்கள் ஐயனே. கந்தர்வ ரூபரே, தங்கள் புண்ணிய பலனுக்கேற்ற லோகத்தை பெற்றுயர்வீர். திருசடை, லங்கையின் வருங்கால அரசி எப்படி இருக்கிறார்? புரியவில்லையா? உன்னிடம் சீதையை பற்றி கேட்கிறோம். நான் சீதையை சந்திக்க விழைகிறேன் என்று கூறு. உத்தரவு லங்காதிபதியே. ஒரு அவளை காண யாமே செல்வோம். அவள் உள்ளத்தையும் வெல்வோம். லங்காதிபதி ராவணேஸ்வரர், லங்காதிபதி ராவணேஸ்வரர், லங்கையின் அதிபதி, அரக்க இனத்தின் தெய்வம் ராவணேஸ்வரர், லங்காதிபதி, திரிலோகம் வென்றவர், ஜெயம் கொண்டார். வணக்கம் அரசே.
அசோகவனத்தில் சோக அலையல்ல மோக அலையல்லவா வீச வேண்டும். இனி இந்த லங்கையும் லங்காதிபதியும் உமக்கே சொந்தம். உன் அதரங்களுக்கு முன்னால் ஐஸ்வர்யங்கள் கூட ஆதாரமற்று விடுகிறதடி. போதும், தன்னிச்சையாக சிந்திக்காது, என் நிச்சையை பூர்த்தி செய்து விடு. யாம் திரிலோகத்தையும் வென்றவனாவும் நவகிரகங்களும் தேவர்களும் எனக்கு அடிமை. ஆளாள கண்டனை ஆராதிப்பதால் அழிவு என் அருகில் கூட வருவதில்லை. அரசருக்கு அரசரும் எனக்கு நிகரில்லை. ஆகையால் அந்த ஏழை ராமனை மறந்துவிடு, எமக்கு மனைவியாகிவிடு. அது மட்டுமின்றி ராமனை உன் ஜீவனே போனாலும் சந்திக்க முடியாது. எந்த வகையில் பெரும் மூழிக்காற்றை உள்ளங்கையில் அடக்க இயலாதோ, எந்த வகையில் அக்னியை பிடித்து பாண்டம் செய்ய இயலாதோ, அதே வகையில் ராமன் இந்த லங்கையில் அடியெடுத்து வைப்பதும் இயலாத காரியம். இனி எனது சித்தம் நித்தம் உன்னை நினைக்குமடி. கோபம் என்ற அஸ்திரத்தை நான் தொடுப்பதற்குள் தடைகளை தகர்த்துவிடு, எமக்கு உன்னை கொடுத்துவிடு. வீண் இச்சையுள்ள விபரீத புத்தி கொண்டவன் எச்சகத்திலும் இருக்கக்கூடாது. இச்சீத்தையின் அபாயம் தீர்க்க ரகுகுலநாதன் உபாயத்தோடுதான் வருவார். ரகுகுலநாதன் அநீதியை மாய்த்திடுவார், அகம்பாவத்தை சாய்த்திடுவார். உன் இனம் சேர்ந்த கரதூஷணன், மாரீச்சன், தாடகை, விராடனை இழந்தும் நீ திருந்தவில்லையா? உனக்கு பித்து பிடித்திருக்கிறது, நீ செத்து போவது உறுதி. சீதை! என் மணாளன் ஏழையும் அல்ல, உன் போல் கோழையும் அல்ல. சீதா! ஜெயம் கொண்டவன் மகா பராக்கிரமசாலி என்று கூறிக்கொள்ளும் துஷ்டனே, மாற்றான் மனைவியை உற்றவன் இல்லாத போது கவர்ந்து வருவதுதான் உன் வீரமா? இப்படி ஒரு இழிச்செயலை செய்த நீ லங்காதிபதியாக இருக்கவே தகுதியில்லை, எமக்கு பதியாக இருப்பாயா? எமது மணாளனோடு போர் முனையில் நீ மோதும் போது அவரது பிழையிலா பானத்தினை துச்சமாக நீ எண்ணுகையில் மிச்சமின்றி அழிவாய், உதிரம் மழையாய் பொழிவாய். மரணம் அதை உம்மாலும் வெல்ல முடியாது என்பதை நீயே உணர்வாய். எம்மை ஸ்பரிசித்ததால் நீ மா பாவம் இழைத்திருக்கிறாய், துஷ்கிரியை செய்திருக்கிறாய். அப்பாவத்தின் தண்டனையாக ரகுகுலநாதன் தம் கணையால் உன் கதை முடிக்கும் வரை காத்திரு. எமது மணாள நான் மகன் உம்மை போல் பேடி அல்ல ராவணா, உன்னை போன்ற கொடியவனும் அல்ல. எமது பதி தர்மத்தின் பாதையை பின்பற்றி செல்கிறார், அவர் மானத்தில் வானத்திற்கு நிகர். நீயோ மானம் இழந்த அரக்கர் குலத்தோன். என் பதியால் உயிர் பறிக்கப்பட்டு கரதூஷணனைப் போல நரகத்திற்கு செல்வாய். சீதா! எம்மால் தன்மானத்தை இழக்க இயலாது சீதா. நீ இப்பொழுது கூறிய வார்த்தையை இன்னொருவள் கூறியிருந்தால் இந்நேரம் அவள் சிரசு சமுத்திரத்திற்கு அப்பால் சென்று விழுந்திருக்கும். முதலில் உமது சிரசை பாதுகாத்துக்கொள். திருசடை! கூறுங்கள் மகாராஜா. சீதைக்கு புத்தி கூற வேண்டும். இவளை சுற்றி நாற்புறமும் அகோர அரக்கிகளை காவல் நிறுத்தி இவளது அகங்காரத்தை அழிக்க வேண்டும். என் இச்சைக்கு இணங்கச்சை. அப்படி இல்லை என்றால் இவளுக்கு உயிர்ப்பிச்சை கூட கிடைக்காது. உத்தரவு லங்கேஸ்வரரே. நினைவிருக்கட்டும், இந்த இடத்தில் பெண்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும். இங்கு வருபவர்களில் ஆணாக இருப்பவன் நானாக மட்டும்தான் இருக்க வேண்டும். இன்று வரை மாபாவங்களை புரிந்த என் அண்ணன் ராவணன் பெண்ணின் சாபத்தையும் பெற்றிருக்கிறார். அவரது அழிவிற்கு ஒரு ஸ்திரீதான் காரணமாயிருப்பாள்.
முதலீட்டு பயன் இல்லை. என்னை எதிர்க்கின்ற துணிவு எவனுக்கு இருக்கிறது? இனி அப்சரசுகள் அனைவரும் என் அந்த புறத்தில் அந்தரங்கமாய் வாழ வேண்டும். சரிக்காரி துஷ்ட ராட்சசனே, உமது பராக்கிரமத்தின் அகங்கார மேலோங்கி பெண்களை அவமதிக்கின்றாய். எமது சுகத்தை அழைக்கின்ற சூறாவளியானாய். எங்களை எங்கள் பதியிடமிருந்தும் பிதாவிடமிருந்தும் புத்திரர்களிடமிருந்தும் பிரித்து வதைக்கின்றாய். யாம் உமக்கு சாபம் இடுகின்றோம். எந்த ஸ்திரீயை நீ துச்சமாக எண்ணினாயோ, எந்த பெண்ணின் மானம் அழித்தாயோ, அப்பெண்ணின் வடிவிலேயே உம்மை அழிவு நெருங்கி சர்வநாசமாவாய். பெண்ணால் இனம் அழியும் என்ற சாபம் பலித்துக் கொண்டிருக்கிறது. சூர்பனகையின் வடிவில் வந்த விதி திரிசரன் கரதூஷணன் போன்ற மகா பராக்கிரமிகளை தமது 14,000 வீரர்களோடு மரண வாயிலுக்கு அனுப்பிவிட்டது. அதே சூர்பனகை என்ற பெண்ணின் பொய்யுரையை ஏற்று இப்பொழுது ராவணேஸ்வரன் சீதையை கவர்ந்து வந்துவிட்டார். ஒரு வகையில் இருவரும் பெண்கள் தான் அண்ணியாரே. ஒரு பெண்ணின் சகோதரன் பிரபஞ்சமே அஞ்சும் பராக்கிரமையாவார். அந்த ராவணன் திரிலோகத்தை வென்றிருக்கலாம், ஆனால் இன்னொரு நங்கையின் பத்தி பராக்கிரமிகளையும் பரலோகம் அனுப்புகின்ற வீரர். ஒருவர் சாபம் பெற்றிருக்கிறார், ஆனால் அந்த ராமனோ திவ்ய பாணங்களோடு மகா முனிவர்களின் ஆசியை பெற்றிருக்கிறார். இவ்விருவருக்கும் இடையே பிரளய யுத்தம் நிகழப்போவது உறுதி. தமது பத்தினியை காக்க ஸ்ரீராமர் சீற்றத்தோடு இலங்கை வருவார். துஷ்டர்களுக்கு அழிவை தருவார். உன்னை போன்ற ஒரு பெண் யாருக்கும் தமக்கையாக அமையக்கூடாது. ஒருவேளை அமைந்தாலும் அவள் வாழக்கூடாது. குலத்தை அழிக்க வந்தவளை உமது சகோதரன் ராவணனோடு சேர்த்து உன் முழு இனத்தையும் அழித்தொழிப்பார் ரகுகுலநாதர். மாபாவி ராவணனை மணந்திருக்கின்ற அத்தனை பெண்களும் விதவையாய் நிற்பதை காண்கின்றோம். சீதை கூறியது சத்தியத்தின் வார்த்தைகள். உன்னை போல் ஒரு தங்கை யாருக்கும் அமையக்கூடாது. போதும், நிறுத்தங்கள் அண்ணி. குரோதம் கொள்ள வேண்டியது நான், நீ அல்ல சூர்பனகை. உன் பொய்யுரை மதித்து லங்காதிபதி சீதை என்ற அக்னியை சிறைப்பிடித்து விட்டார். இந்த அக்னியால் லங்கை பஸ்மமாகிவிடக் கூடாது. இதுவே சிவனாரிடம் எமது பிரார்த்தனையாகும். இனம் அழியாதிருக்க மண்டோதரியை போன்ற மகா பதிவிரதே ஸ்திரீ தங்களிடம் பிரார்த்தனை செய்கின்றாள். லங்காதிபதியையும் அந்த லங்கையையும் அழிவிலிருந்து தடுத்து விடுவீர்களா? தேவி, கார்மேகத்திலிருந்து விழுகின்ற நீர்த்துளிகளை மனிதன் தடுத்து நிறுத்துவானா? அக்னியால் ஸ்பரிசிக்கப்பட்ட வஸ்துக்கள் தீக்காயங்களின்றி வெளியேறுகின்றதா? சமுத்திரத்தின் சூறாவளி தன் எதிரே உள்ள வஸ்துக்களை தீண்டாது வேறொரு வழியிலா செல்கின்றது? இல்லை தேவி, நிச்சயமில்லை. ஒரு சிரசுள்ளவன் தலைகணம் கொள்வதே தவறு. 10 சிரசின் அகங்காரத்திற்கு முழு சம்ஹாரமே முடிவாகும். விரைவில் பிரபு ஸ்ரீராமன் ராவணன் முன் தோன்றுவார். அன்றே அவனது அழிவு உறுதியாகிவிடும். ராமாயணம். சுவாமி, தங்களிடம் ஒரு வேண்டுகோள் விடுக்கலாமா? வேண்டுகோளா? அதுவும் பிச்சையாக வேண்டும். பிச்சை வேண்டுமா? இந்த லங்கையின் மகாராணியிடம் அப்படி என்ன இல்லை? எதை பிச்சையாக கேட்டு பெற நினைக்கின்றாய்? கேள் மண்டோதரி, என்ன வேண்டுமோ கேள். மதிமயங்காதே மண்டோதரி, எதை கேட்க நினைத்தாய்? சீதையை. சீதையா?
எமக்கு எதுவும் புரியவில்லை. சுவாமி, அப்பெண்ணை அபகரித்து வந்தீர்கள், அது உங்களது புகழையே மாய்த்து விடாதா? சீதை லங்கையை அழிக்க பிறந்தவள், அவள் ஒரு கற்புக்கரசி. அத்தூயவள் இங்கிருந்தால் ராட்சச இனத்திற்கே உயிர் இருக்காது. தாம் அவளை மீண்டும் ராமனிடமே அனுப்பி வைத்து விடுங்கள். மகாராணி முண்டோதரி, அறிவுரை கேட்கும் அவசியம் இல்லை. லங்கேசன் என்று முன்வைத்த காலை பின்வைப்பதும் இல்லை. தம்மை எதிர்க்கும் பகைவர்களை விட்டு வைப்பதும் இல்லை. பராக்கிரமியின் மனைவி போலவா பேசுகிறாய்? உமது பதி லங்கேஸ்வரன் மரணத்தையும் காராகிரகத்தில் அடைத்து வைத்து விடுவார். ஒருவேளை நீ எமது கீர்த்திக்கு நேர்த்தி செய்ய எண்ணினால் கோழை போல் என்னை பின்வாங்க அறிவுறுத்தாதே. இந்த பிரளயத்தையே பாழ்படுத்தும் சக்தி எனக்குள்ளது. உமது அறிவுரைக்கு பின் மறைந்துள்ள அச்சமானது எமக்கு தெளிவாக தெரிகின்றது. லங்கேசனின் மனைவியாக இருக்க முயற்சி செய். அவன் கோபத்திற்கு ஆளாகிவிடாதே மகாராணி மண்டோதரி, கோபத்திற்கு ஆளாகிவிடாதே. ராமண்ணா, இன்னும் சபரி இருக்கும் இடம் தெரியவில்லையே. நமக்கு கூறப்பட்ட மார்க்கத்தில் நாம் தீர்க்கமாகத்தான் செல்கின்றோம். பக்தியின் வர்க்கத்தைச் சேர்ந்த மாதா சபரியை நிச்சயம் சந்திக்கலாம். நீங்கள் என் மந்திரிகள் மட்டுமல்ல, ராஜ தந்திரிகளும் கூட. ஆகையாம் உங்களது கருத்துக்களையும் கேட்க எண்ணுகிறோம். இப்பொழுதே ராமனின் மீது போர் தொடுக்க எண்ணுகிறோம். வனவாசி ராமனின் கதை முடிக்காதவரை அந்த சீதைக்கு எம்மை மணந்து கொள்ளும் எண்ணம் எழாது. சீதை எம்மை கோழை என்று பேசினாள். எவரும் அறியாமல் கவர்ந்து வந்தேன் என்று கொடிய சொற்களால் ஏசினாள். ராமனோடு யுத்தம் செய்து அவனை வீழ்த்தி விட்டால் அதற்கு பிறகு அந்த தையல் என் மீது மையல் கொள்வாள், என்னை மணந்து கொள்வாள். மன்னிக்க வேண்டும் அரசே, ராமனை யுத்தத்தில் அழிக்க நீங்கள் அவனிருக்கும் இடம் செல்ல வேண்டும். செல்வதென்ன, அவனை அங்கேயே வெல்வோம். லங்கேஸ்வரனின் பாதம் எங்கெல்லாம் படுகின்றதோ அங்கெல்லாம் வெற்றி என்னை தொடுகின்றது. விரோதியின் கதையும் முடிகின்றது. அப்படி செய்தால் சீதை நம் திட்டத்தில் வென்று விடுவார். என்ன சொல்கிறாய்? தன் மனைவியை அபகரித்துச் சென்றது யார் என்றும், இப்பொழுது சீதை எங்கிருக்கிறாள் என்பதும் இதுவரை ராமனுக்கு தெரிந்திருக்காது. யுத்தம் புரிகிறேன் என்று நீங்கள் ராமன் முன் சென்றால் அவனுக்கு அனைத்தும் தெரிந்து விடாதா? அதுதான் சீதையின் திட்டமும் கூட. ஆக சீதைக்கும் ராஜநீதி தெரிந்திருக்கின்றது. இது விந்தை அல்லவா? அழகும் அறிவும் என்றும் ஒன்று சேராது என்று கூறுவார்கள். இருப்பினும் சீதை சௌந்தரியத்தோடு புத்தியும் இணைந்த ஓர் ஈடில்லா சங்கமம் ஆவாள். சீதையின் மேல் எமக்குள்ள ஆவல் இன்னும் பெருகிக் கொண்டே இருக்கிறது. சபையோர்களே, முதலில் அந்த சுந்தரியை எமக்கு சொந்தமாக்கிக் கொள்கிறேன். பிறகு அந்த ராமனுக்கு முன் செல்வேன், அவனை கொல்வேன். அது முடியும் வரை ராமன் தன் மனைவியை தேடிக்கொண்டு வனத்தில் சுற்றி திரியப் போகிறான்.
எடுத்துக்கொள். நீயேதான் உண்ண வேண்டும். ராவணன் வந்து ஊட்டி விடுவார் என்று எதிர்பார்க்கிறாயா? ஒன்றை மட்டும் மறுக்க இயலாது சர்ப்பமுகி, இவள் சினத்திலும் கூட சிங்காரமாய்தான் தெரிகிறாள். எனவேதான் இலங்கேசன் இவளை கவர்ந்து வந்திருக்கிறார். சத்தியத்தை புரிந்து கொள். உமது பதியை எதிர்பார்ப்பதை விட்டு திரிலோகபதியான ராவணேஸ்வரரை மணந்து கொண்டு நீ மூவுலகையும் ஆளலாம். உன் மணாளனால் இனிமேல் என்ன பயன் சீதை? எம்முடைய பதி அந்த பிரஜாபதிக்கு நிகர். எமது பிரபுவும் அவரே. அவர் எம்மை அழைத்து செல்ல நிச்சயம் இங்கு வருவார். எப்பொழுது பிரபு ஸ்ரீராமர் லங்கையில் பாதம் பதிக்கின்றாரோ அதே க்ஷணமதில் நீ இப்பொழுது கூறிய திரிலோகத்தை வென்ற ராவணன் அவன் ஆழ்கின்ற இந்த லங்கையோடு அழிவதை நீ காண்பாய். அனுகிரகம் பெறலாம் நாமே ஸ்ரீராமச்சரிதம் கே அனுகிரகம் பெறலாம் நாமே மங்கள ரூபன் மங்களமருள்வான் மனதிலே தியானம் செய் ஸ்ரீ நரஹரி பல சுகங்களை தருவது ராமாயண சுப காவியம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம்